ஜிமெயில் அக்கௌண்ட்ல எப்படி வந்து பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீட்டெயிலா அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருக்கீங்க, சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஆரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா கூகுள் அக்கௌண்ட்டும் வந்து ஷோ ஆகும். எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்ட் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் லாக் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் லாக் வந்து பேட்டர்ன், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் லாக், நீங்கள் எது வந்து போட்டிருந்துருக்கீங்களோ அதை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூ பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து ட்ரை அனதர் வே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து இது வந்து உங்களோட மொபைலா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரீன் லாக் வெரிஃபை பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட மொபைல் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணாலே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர்ஸில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர், கேபிட்டல் லெட்டர் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும், சேஞ்ச் பாஸ்வேர்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.